பாடி போராட்டம் முதல்ல அறிவிச்சப்ப இனியும் கவிதை வாசிக்க சொன்னாங்க. நான் கவிதை வாசிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஈழப் பிரச்சனைக்கு தமிழ்நாடு முழுக்க நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு மக்கள் மத்தியில் ஒரு 83களில் நடந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் இன்னும் வரைக்கும் ஒன்றும் ஆரம்பிக்கல. அதற்கு அதை வந்து தூண்டக்கூடிய வகையில் ஏதாவது செய்யணும், ஏதோ நம்முடைய திருப்திக்காக நாம் சில நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு போவது அப்படின்ற லெவலில் நம்ம நின்றுடக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு வாரம் மண்டைப்பட்டு சடார்னு சொல்லிட்டு அந்த திங்கட்கிழமை ரொம்ப எளிமையான வடிவத்தில் ஒரு நாடகத்தை எழுதி அதை வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் ஒரு 3 நாள் தான் வந்து ரிஹர்சல் பண்ண முடியுது. அதனால முதல் விஷயமா வந்து எந்த குற்றம் குறை இருந்தாலும் அதை வந்து மன்னிச்சுக்க கேட்டேன். 3 நாள் தான் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். அந்த ஒரு அதனால வந்து இந்த அளவுக்கு எளிமையா வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியுமா, சும்மா ஒரு கையில ஒரு மோளத்தை எடுத்துக்கிட்டு கதை சொல்ற வடிவத்துல கூட இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சாத்தியப்பாடுகளோட இல்ல முடிஞ்சா ஒரு நல்ல குழு செய்ய முடிஞ்சா ஒரு விரிவான ஒரு பிளானோட நல்ல பிரமாதமான ஒரு திட்டங்களோட அழகா வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்த முடியும். இதற்கான 2 விதமான பாசிபிலிட்டியும் வச்சு அதை நாடகத்தை சாதாரண ஜனங்கள் அது வந்து ஒரு சாதாரண சின்ன குழு வந்து அதை நடத்துற மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதை வந்து என்னோட இது வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், நோ காப்பிரைட், யாருன்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இட் டு கோ டு தி பீப்புள், அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம். அப்புறம் இதுல வந்து முக்கியமா வந்து இலங்கையில சிங்களவர்கள் மத்தியில் இருக்கிற மகாவம்சம் அப்படிங்கிற காவியம், பௌத்த காவியம், அதுல இருக்கிற பவுண்டேஷனல் மித், அதை வந்து எப்படி கவுண்டர் பண்றது, இன்னைக்கு சிங்கள இனவெறி வந்து எப்படி சாதாரண சிங்கள பத்தியில் மத்தியில் கூட ரொம்ப ஊறி போயிருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட், அந்த மகாவம்சன்ற ஒரு காவியம் தான். அந்த காவியத்தை வந்து வெறுமனே வந்து இன்னொரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அதை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. அப்படி முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பதிலாக இன்னொரு மித்தை உருவாக்கணும், மகாவம்சத்துல உருவாக்கி கூட மித்துக்கு பதிலாக வேற ஒரு மாடர்ன் மித்தை வந்து உருவாக்க முடியுமா, நான் அவ்வளவுதான் கிளைம் பண்ண, பட் ஒரு சின்ன ஒரு இனிஷியல் அட்டம், அதை ஒரு மித்தை வந்து இன்னொரு மித்தால் தான் காலி பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால இது ஒரு அரசியல் நாடகமும் கூட, ஒரு அரசியல் நடவடிக்கையும் கூட, ஆனால் இது ஒரு கலை வடிவத்துல எப்படி எதிர்கொள்றது, ஒரு கலை வடிவத்தை இன்னொரு கலை வடிவ படிப்பு மூலமாக எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு ஒரு யோசிச்சுனா ஒரு சின்ன ஒரு அட்டம்ப்ட் அது. நிறைய கதைகள் வந்து இங்க மகாவம்சத்திற்கிற கதைகளை எடுத்தாண்டு அதை பற்றிய ஒரு 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 விமர்சனத்தை உருவாக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கோம். மற்ற ஒரு ஒரு போக் ஃபார்ம், சாதாரண ஒரு நம்ம தமிழ்நாட்டு போக் ஃபார்ம் எல்லாம் வந்து பயன்படுத்தி அது எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றது பண்ணியிருக்கோம். நாடகத்துடைய பேர் வந்து வம்சவதம். ஆரம்பிச்சு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. வாய்ச்சவடாரா தம்பி, தெய்வ குத்தமாயிடும், தெய்வ குத்தமாயிடும். ஏய் குடு குடுப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நான் குடுக்கேன் தலைய, ஆத்தா வரம் குடுப்பால. மனசால பூரணமா வேண்டி கேட்டா கொடுப்பா, தலைய கொடுத்துட்டு என்ன கேட்டாலுமா, அட எதை கேட்டாலும் கொடுப்பாப்பா. அதோ அந்த கடலையே குடிக்கலாம் நீ, மரத்தை புடுங்கலாம், மலைய பயக்கலாம், மண்ண பொண்ணாக்கலாம், பொண்ண கல்லாக்கலாம், கல்ல சிலையாக்கலாம், சிலைய பெண்ணாக்கலாம். அட காத்த கட்டி கக்கத்துல வச்சுக்கலாம் பா. ஆத்தா வரம் கொடுத்தா, நீ தலைய கொடுத்தா. ஆமா உனக்கு என்ன வேணும்? அத நான் ஆத்தா கிட்ட கேட்டுக்கிறேன். அட சொல்லு தம்பி, உன் தலையவா கேட்டு போட்டாவுக்கு. சரி சரி, நான் ஆத்தாவை இங்க கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல, ஆத்தாவை இங்க வரவழைக்கிறேன். உன் தலை நெசம் தானே. கவிஞனாகும், ஒரே கவியாகணும். என்ன அது? எடுத்ததில்லை, கொடுத்ததில்லை, எடுத்ததில்லை. அடா இந்த மாகாணி, அடே மூடனே.
எதுவுமே கூறவில்லையா இந்த பதரிடம்? தானே மகாலியம்மா, நேரம் போதலையேம்மா, நேரம் போதலையே, அதுக்குள்ள நீ வந்துட்டியேம்மா. ஆமாண்டா ஆமா, அங்கே 1000 தலைகளை விட்டுவிட்டு இந்த ஒற்றை தலை குடுமிக்காக கடல் தாண்டி வந்தேனே. என்ன சொல்லணும்டா, என்ன சொல்லணும்? கடல் தாண்டி வந்தியா? ஆமாண்டா அபிஷ்டு, அத்தா கடல் தாண்டித்தான் வந்திருக்கு. உனக்காக, உனக்கு வரம் கொடுக்கறதுக்காகடா ஓட்ட விட்டுடுவ போல இருக்க. ஆனா ஆத்தா, என் தடி எடுத்துட்டு ஏமாத்திட்டானே. ஒரு தலை எம்மாத்துறண்டா, ஆத்தான்கோ பல லட்சம் தலைகளை உருட்டி இருக்காங்க. ஆமாண்டா ஆத்தான்கோவேதான். சகோதரிகள் 4 பேர், திசைக்கு ஒருத்தி, மேற்கே ஆரோக்கியவாதாவுக்கு, மேற்கு மகிஷாசுரமர்த்தினிக்கு, வடக்கு திரிசூலிக்கு, தெற்கே சிவகாலிக்கு. யுக யுகமா மனுஷங்க ரத்தம் குடிச்சு குடிச்சு அட்டகாச நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா. அட்டகாச நடனம், ஆனந்த களி நடனம்டா. ஆமா, தான கண்கோடி வேணுமாடா, கண்கோடி வேணும். எம் மாகாளி பத்ரகாளி அம்மா பாதம் பட்ட மண்ணு ரத்தத்தால சிவக்குமாடா, ரத்தத்தால சிவக்கும். புத்தனையே புல்ல நாட்டும். என்னாது புத்தனையேவா? நான் சொல்லல ஐயா, நான் சொல்லவே இல்லை. தெற்கின் மகாகாவியம், மகாவம்ச மகாகாவியம் சொல்லுது.